நான் இந்த வீடியோவில் கட்டியிருக்க எல்லா மசாலாஸும் மந்த்லி ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு மார்னிங் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரம் மசாலா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னறதை பார்த்துடலாம். இப்போது அதுக்கு நான் இங்கே ஒரு கப் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10-12 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதுவும் அதே தான், க்ரீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். 2 அன்னாசிப்பூ, 2 பீஸ் பிரியாணி இலை, ஒரு சின்ன பீஸ் மேஸ் ஜாதிபத்ரி, அதுக்கப்புறம் 1 இன்ச்சில் 3 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன், 2 மராட்டி மொக்கு. இதை நல்லா உடச்சி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணால் மிக்சியில் கிரைண்ட் ஆகாது. ஒரு 10 பீஸ் ஆஃப் கிராம்பு. ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பாட்டம் நல்லா திக்காக இருக்கிற ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே இது எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள். லைட்டாக கரிஞ்சால் கூட இதோட என்டையர் ஃப்ளேவர் உங்களுக்கு கருகின ஃப்ளேவராக தான் வரும். எந்த ஒரு ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் ஆகி வெளியில் ஃப்ளேவர் கொடுக்காது. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப், நல்லா திக்கான பாட்டம் இருக்கிற பேனில் ரொம்ப கம்மியான தீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். சோம்போட கலர் மாறணுன்றது அவசியம் இல்லை. லைட்டாக சூடாயிடுச்சான்னு பார்த்தாலே போதும். கலர் மாறினா உங்களோட மசாலாவோட கலரும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். நமக்கு அதே க்ரீன் கலரில் வரணும்னா லைட்டாக அதை ஹீட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது இந்த கலர் வந்தோடனேவே இதை எடுத்து ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே பல்காக பண்ணாமல் சின்ன சின்ன குவான்டிட்டியாக பண்ணுங்கள். ஸோ தேட் உங்களுக்கு ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ஏலக்காய் பவுடர் பண்ண நான் இங்கே 1/4 கப் ஏலக்காய் எடுத்திருக்கேன். நல்லா க்ரீனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க. கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது. நான் இதை எப்பயுமே ஸ்வீட்ஸுக்கு மட்டுமே ஆட் பண்ணுறதுனால நான் இதை சுகரோடு சேர்த்து ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இல்லை நான் எல்லா குக்கிங்க்கும் ஆட் பண்ணுவேன், காரத்துக்கும் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஏலக்காவை ஜஸ்ட் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட சின்ன ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டு நம்ம கிரைண்ட் பண்ணுறதுனால திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா பவுடர்ட் ஃபார்மாக கிடைக்கும். நான் இங்கே ஸ்வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால 1/4 கப் ஏலக்காய்க்கு 1/4 கப் சுகர் போட்டு உங்ககிட்ட இருக்கிறதுலையே சின்ன ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். இதை நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்குது. சீரகம் பவுடர் பண்ண நான் இங்கே 1/2 கப் சீரகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரையான பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா சிட்டு சிட்டுன்னு பாப்பார அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். சீரகத்துக்கு நிறையா மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் ஜஸ்ட் வயிறு ப்ளோட் ஆயிடுச்சுன்னா இந்த சீரகம் பவுடர் எடுத்து 1/2 கப் சுடு தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுவோம். ப்ளோட்டிங்க்கெல்லாம் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா பாப்பார அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே வெளியில் வரும், அந்த சீரகத்தோட ஃப்ளேவரே வரும். அந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். சீரகத்தோட கலர் சேஞ்ச் ஆனதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். இந்த மாதிரி பாப்பானதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பெப்பர் பவுடர் பண்ணுறதுக்கு நான் இங்கே 1/2 கப் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக எனக்கு இந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே 20 டேஸ்லேருந்து 1 மந்த் வரையும் கரெக்டாக இருக்கும். பெப்பரை ட்ரை ரோஸ்ட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் கிளைமேட் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகிறதுக்காக நான் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். எப்பயுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் பண்ணோடனே அப்படியே நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சூடுனால் ஜென்ரேட் ஆகிற வேர்வையினால் அந்த மாய்ஸ்ட் அந்த உங்கள் ப்ராடக்டில் வந்துட்டு அதில் வண்டு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ எப்பயுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னோடய பிஸி மார்னிங் ஷெட்யூலில் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பிங் ஹேண்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப் தனியா முழு தனியா எடுத்திருக்கேன், அப்புறம் 1 10-15 ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன்
வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இந்த மசாலா, அந்த துவரம் பருப்பை தவிர இந்த மசாலாவை எல்லாம் எடுத்து ஒன்றா ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிப், எப்பயுமே ரோஸ்டோ ஃப்ரையோ பண்ணுறப்போ வெயிட்டில் திக்காக இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை முதல்ல ஆட் பண்ண ஆரம்பிங்க. இங்கே முதல்ல வெயிட்டாக இருக்கிற மல்லி, அதுக்கப்புறம் மிளகா, அதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் மித்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்குள்ளே அந்த வெயிட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். மேலே நீங்கள் லைட் வெயிட்டாக ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற துவரம் பருப்பை நான் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த துவரம் பருப்பு பண்ணுறப்போ நல்லா ரெட் கலரில் மாறுற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல, அப்படியே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா வேகணும் அப்படின்னா இதை நல்லா ரெட் கலரில் மாறுற வரையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன கன்சிஸ்டன்சி இது தான். இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவோடு ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு கொஞ்சம் பெரிய ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண போகிற ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கான சால்ட் கிடையாது, இதில் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணக்கூடிய சால்ட். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா பவுடர்டு ஃபார்மாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே இந்த டைம்லேயே உங்களுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய சஜஷன் வந்து இதை வந்து நம்ம சாம்பார் வைக்கிறப்ப ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஆற வச்சுட்டு ட்ரையான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இந்த பவுடர் எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்காக நான் இங்கே ஒரு 4 to 5 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, இருந்துச்சுன்னா மேலே கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பாப்பார் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பாப்பானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். யூஸ்வலாக நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரி தான். இந்த தக்காளி சீக்கிரம் மேஷ் ஆகணுன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் 2 tablespoons மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். இதை ஒரு கால்லேருந்து 1/2 cup தண்ணி ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே ஆட் பண்ணால் கொஞ்சம் லம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வாட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொஞ்சம் இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணலாம். லைக் வெள்ளை பூசணிக்காய், கேரட், பீன்ஸ் இது மாதிரி ஆட் பண்ணலாம். கேரட்லாம் ஆட் பண்ணுறதுனா லைட்டாக குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், ஈஸியாக குக் ஆயிரும். நான் இன்றைக்கி வெறும் ஆனியன் சாம்பார் பண்ணுறதுனால நான் எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலை. இதை நான் ஒரு பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உங்களோட சாம்பார் கன்சிஸ்டன்சி வர்ற வரையும் நல்லா பாயில் பண்ண விட்டுறலாம். சாம்பார் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அந்த கன்சிஸ்டன்சியும் நல்லா திக் ஆயிடுச்சு. இதுவே நமக்கு போதும். இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி லீவ்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கி வச்சிடலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பாருக்கு நான் கொஞ்சம் இங்கே குயிக் அண்ட் ஈஸி பொங்கல் ரெசிபி காட்டியிருக்கேன். 1 cup ரைஸ்க்கு 1/2 cup பாசிப்பருப்பு, 1/4 spoon மிளகு, 1/2 spoon சீரகம், அப்புறம் ஒரு 1/2 tablespoon வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. இதோட கீ இன்க்ரீடியண்ட்டாக ஒரு 1/4 spoon பெருங்காயம் பவுடர் ஆட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அதே சமயத்தில் இந்த பெருங்காயம் ஆட் பண்ணுறதுனால பொங்கல் சாப்பிட்றதுனால இருக்கும் அந்த ஹெவினஸும் வயிறு ப்ளோட் ஆகிறதும் இருக்கவே இருக்காது. பண்ணி பாருங்கள், அப்படியே கோயில் பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே ஒரு 1/2 cup இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ நான் அதுக்கு டபுளாக 3 cups தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 to 4 விசில்ஸ் வர மாதிரி குக் பண்ண போகிறேன். 3 cups ஆட் பண்ணுறப்போ நல்லா கொலக்கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம், நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா 2 cups போதும்.
இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். நம்மளோட பொங்கல் நம்ம ரெடி பண்ணியிருக்க இன்ஸ்டன்ட் சாம்பாரோட வித்தின் ஒரு 15 to 20 மினிட்ஸில் மொத்த ரெசிபியுமே முடிஞ்சிருச்சு.